Hello friends, I am Saranya. Inik nam paaka po 10th standard max, chapter 1, exercise 1.1, 5th sum. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. Idhalam question liye kuduthutanga. Check if A intersection C into B intersection D equal to A cross B intersection C cross D is true. அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா ட்ரூவா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்எச்எஸ் சைடு எடுக்க போகிறோம். எல்எச்எஸ் சைட் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டு பி இன்டர்செக்ஷன் டி தான் எல்எச்எஸ். இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா எல்எச்எஸ். இப்போ நான் என்ன பண்ணோம், ஆல்ரெடி எனக்கு ஏபிசி எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்கிறதுனால எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே அந்த வேல்யூஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏவோட வேல்யூ 1, 2, 3, intersection C ஓட வேல்யூ 3, 4. கிளியர். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சிக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும், சாரி ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக தான் ரெண்டு ஆன்சரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஆல்வேஸ் நம்ம எப்பயும் ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம், அதனால இது எடுத்திருக்கோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏவோட வேல்யூ எழுதிட்டேன், சியோட வேல்யூ எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன்னா என்ன, நம்ம 9th படிச்சிருக்கோம்ல, ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது, எலமெண்ட் தான். ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்கு, 3. அப்போ ஏ இன்டர்செக்ஷனோட சியோட வேல்யூ என்ன, 3. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி, பியோட வேல்யூ எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ எழுதிட்டேன். ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்கு, 3, 5, இங்கேயும் 3, 5. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன, 3, 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சென்டரில் என்ன இருக்கு, கிராஸ் ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் எழுதிட்டு இதோட ஆன்சரும் cross product இந்த ஆன்சரும் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 cross product 3 into 5 ஏ, ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட்ல பண்ண எப்படி பண்ணணும், 3, 3, 3, 5, வேற எந்த எலமெண்ட்டும் கிடையாது. இதுவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது RHS சைடு. RHS சைட் பார்த்தீங்கன்னா A cross B intersection C cross D. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல கதா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A cross B தனியாக கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் C cross D தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B, Aவோட வேல்யூ என்ன, 1, 2, 3. கிராஸ் Bயோட வேல்யூ என்ன, 2, 3, 5. கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவீங்க, 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 1 போயிடுச்சா, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2 இருக்கு, 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்ன இருக்கு, 3, 3, 2, 3, 3, 3, 5. கிளியரா? இப்போ போட்டது ஏ கிராஸ் பி. இப்போ சி கிராஸ் டி போட்டாதான் அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சி கிராஸ் டினா சியோட வேல்யூ எழுதிட்டேன், கிராஸ் 1, 3, 5. ஸோ இது எப்படி பண்ண போறா, அசோஷியல் 3, 1, 3, 3, 3, 5. இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 4, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போறேன், ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அங்கே இருக்கதை நான் அப்படியே எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் சிம்பிள். இதுதான் சி கிராஸ் டியோட ஆன்சர். இங்கே தானே நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ இங்கே எடுத்து எழுதியிருக்கோம், கரெக்டாக இந்த ரெண்டு வேல்யூ தான் இங்கே தான் எழுதிட்டுமா. இப்போ இன்டர்செக்ஷன் என்ன, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு எலமெண்ட்ஸ். ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்கு, 3, 3, 3, 5 மட்டும்தான் காமனாக இருக்கு. அதான் இங்கே எழுதியிருக்கேன், 3, 3, 3, 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு நமக்கு 3, 3, 3, 5 தான் வந்தது. ஸோ எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், 1 equal to 2. அவங்க இட்ஸ் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம அதில் என்ன எழுதணும், எஸ் இட் இஸ் ட்ரூன்னு எழுதிட்டு அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு சால்வ் பண்ணிடணும். இது ஹென்ஸ் வெரிஃபைடும் எழுதணும். ஆனால் அவங்க ட்ரூன்னு கேட்டதுனால இட் இஸ் ட்ரூன்னு போட்டு சால்வ் பண்ணி விட்டுட்டேன். கிளியர், தேங்க்யூ.